I am Dr. Sai Mohan, President, Medical Services, Bewell Hospitals, Annanagar. I am going to talk about a topic called wheezing. Wheezing is a very common symptom. Wheezing, it is a common term, எல்லாரும் யூஸ் பண்ணுறது. தமிழில் அல்லு மாந்தோன்றாங்க, மூச்சு எனக்கு மூச்சு விட முடியல, கஷ்டம் அப்படின்னு நிறைய கொலோக்கியல்ஸ். வீசிங்னா இது சிம்டம்னா அந்த டிசீஸ் கிடையாது. அந்த வீசிங் எதனால் வருதுன்னா, லங் ட்ரக்கியான் இருக்கு, அது டிவைட்ஸ் இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ராங்கஸ், அப்புறம் ப்ராங்கியோல்ஸ், இந்த மாதிரி டிவைட் ஆகி போயிட்டுருக்கு. அது இட் ஹஸ் காட் மசில் இன் சைட், இட் கோஸ் இன் ஃபார் ப்ராங்கோஸ்பாசம். அந்த ப்ராங்கோஸ்பாசம் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆனால் ஏர் என்ட்ரி கம்மியாகுது. வி கால் திஸ் வீசிங். வீசிங்னா மூச்சு கம்மியாக போகுது, மூச்சு திணறல், டிஃபிகல்டி இன் ப்ரீதிங் இஸ் கால்ட் டிஸ்னியா. இது வந்து ப்ராங்கோஸ்பாஸ்னால யூ ஆர் ஏபிள் டு ஹியர் த பேஷண்ட் ப்ரீதிங். இந்த மாதிரி யூ ஆர் ஏபிள் டு ஹியர் த பேஷண்ட் ப்ரீதிங். யூஸ்வலி நம்மளால் ஒருத்தர் ப்ரீத் பண்ணுறது கேட்க முடியாது. So, an audible breathing is called wheezing. Bronchial asthma. இது குழந்தைங்களுக்கு சின்ன வரும். பை ஹெரிடிட்ரி, வேற யாருக்குன்னா குடும்பத்தில் இருக்கும், அது வரலாம். செகண்டு அலர்ஜிக் ப்ராங்கோஸ்பாசம், அலர்ஜிக் வீசிங். ஏதாவது ஒரு பொருள் அலர்ஜி ஆச்சுன்னா, சம் ஸ்மெல் ஆர் சம் டஸ்ட் இன் ஏர், தே வில் ஹேவ் வீசிங். அதுக்கப்புறம் தேர்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் இஸ் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் சொன்னால் வி கால் திஸ் அக்யூட் ப்ராங்கைட்டிஸ், க்ரானிக் ப்ராங்க. க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ்னால் ரொம்ப நாளாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கே தெரியாது. இந்த வீசிங் வரும்போது தான் டாக்டர்கிட்ட வருவாங்க. டாக்டர் சொல்ல, இன்னும் எவ்வளோ நாளாக இருக்கு, ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர், இந்த மேனேஜ் பண்ணிட்டேன், இன்றைக்கி முடியல வந்திருக்கேன்மா. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், அவங்க ஏற்கனவே பேஷண்ட் வாட் சஃபர் ஃப்ரம் டியூபர்க்லோசிஸ் டியூ டு இந்த ப்ராங்கோஸ்பாஸ்ம் சொன்ன பாருங்க, அது கொலாப்ஸ் ஆகிருக்கும், நிறைய கண்டிஷன் இருக்கு. அதனால ப்ரீவியஸ் லங் டிசீஸ், இப்போ அக்யூட் இன்ஃபெக்ஷன் ஆவ் அண்ட் க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ். இதனால ப்ராங்கோஸ்பாஸ்ம் சிம்பிள் மேம், இதனால தான் வீசிங் வரும். உடனே டாக்டர்கிட்ட போனோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நெபுலைசர். எல்லாருக்கும் தெரியும் தமிழில் யூஸ்வலாக புகை வச்சிங்களான்னு கேட்பாங்க காமன் பீப்பிள். அதில் என்னென்னா, வி கிவ் அ ப்ராங்கோ டைலேட்டர், அந்த நெப்ளைசரில் சல்யூஷன் ஊற்றி, டியோலின் இருக்குது இவ்வளோ வருது, அதில் போட்டு நாங்கள் வேப்பரைஸ் ஃபார்மில் கொடுக்குறோம். ஸோ முதல்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டெரிஃபில் இன்ஜெக்ஷன் மாதிரி. ஐஎம் இன்ஜெக்ஷன்லாம் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் போயிடுவாஸ், டேப்லெட் போட்டால் இட்ல டேக் அனதர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ். இது வந்து இட் இஸ் இந்த வேப்பரைஸ்ட் ஃபார்ம் வி ஆர் கிவிங். நெக்ஸ்ட் செகண்ட் லங்ஸுக்கு ரீச் ஆகிடும் நம்ம கொடுக்குற டியோலின், இந்த வேப்பரைஸ் ஃபார்ம். உடனே பேஷண்ட்டுக்கு ப்ராங்கோ ரிலாக்ஸேஷன், இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ப்ராங்கோ டைலேட்டேஷன். பேஷண்ட் வில் ஃபீல் ஃப்ரீ, நோ வீசிங், குட் ப்ரீத்திங். சரி, இது கொடுத்தோம் பேஷண்ட் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ வி டேக் அ பல்ஸ் ஆக்ஸிமீட்டர், சி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்கும், மானிட்டரில் கூட கனெக்ட் பண்ணலாம். பண்ணோம்னா இவ்வளோ நெபுலைசர் கொடுத்தோம், வீசிங் கண்ட்ரோல் ஆகலை, அவனுக்கு ஒரு 80% ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்குன்னா, உடனே வி ஹாவ் டு கிவ் ஆக்சிஜன் பை சிலிண்டர், நேசல் டியூப் போட்டு ஆக்சிஜன் கொடுத்துடலாம். 4 liters ஆஃப் ஹியூமிடிஃபைடு ஆக்சிஜன் கொடுத்தோம்னா பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜனும் போவோம், நெபுலைசரில் கொடுக்குற வேப்பரைஸ் ஃபார்மும் போவோம். 1+1 = 2. பேஷண்ட் வில் இன்ஸ்டன்ட்லி ஃபீல் 100% ஆக்சிஜன். ஸோ போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு. திஸ் இஸ் அஸ் அவுட் பேஷண்ட். இல்லை இன்பேஷண்டாக இருந்தால் வி ஹாவ் டு கண்டினியூ திஸ் ட்ரீட்மெண்ட், எவ்ரி 4 hours நெபுலைசர், எவ்ரி 2 hours கொடுத்து. தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ். தேர் மே பி அ டியூமர், தேர் மே பி செகண்ட்ரி இன் த லங், தேர் மே பி அ க்ரோத், தேர் மே பி அ டியூபர்குலஸ் கொலாப்ஸ், கம்ப்ரெஷன், நிமோனியா, நிமனைட்டிஸ், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சிடி ஸ்கேன் எல்லாம் இப்போ தான் எவ்வளோ விதமான டெஸ்ட் வந்துடுச்சு. வி ஆர்
அட்வான்ஸ்ட் இன் மெடிசன் எக்ஸ்டென்ட் அமெரிக்காவை விட யூஆர் அட்வான்ஸ்ட் பிகாஸ் அமெரிக்கன் மிஷின்ஸ் ஆர் இம்போர்ட்டட் இயர் வி கேன் இமீடியட்லி டயக்னோஸ் ஸோ ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் நெக்ஸ்ட் டு யூஎஸ் ஆர் அட்வான்ஸ்ட் யூரோப் கண்ட்ரிஸ் நம்மளுக்கு தான் இந்தியாவில் சென்னை இஸ் அ ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஸோ வி ஹேவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் ப்ரிவென்ஷன்னா டஸ்ட் உங்களுக்கு பிடிக்காத டஸ்ட் அலர்ஜி ஃபியூம்ஸு உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு ஒத்துக்கல என்னென்ன ஒத்துக்கலன்றது யூ ஹேவ் டு டெல் அஸ் அதெல்லாம் யூ ஹேவ் டு அவாய்ட் இன் அடிஷன் பீப்புள் ஹூ கோ டு மவுண்டன் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் யூஸ்வலாக அனாக்சியாக வரும் ஏன்னா ஆஸ் யூ கோ அப் ஆக்சிஜன் லெவல் இஸ் லெஸ் இன் பீப்புள் ஹேவ் இஸ் அதுக்கு இப்போ தான் இதெல்லாம் இருக்குது அந்த பம்ப்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க ஸோ யூ டேக் இன் பிளேசிங் மிஷின் கோ ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணுங்க இன்ஃபெக்ஷன் லங் இன்ஃபெக்ஷன் வந்து இருமல் வந்து சளி வந்து டாக்டர் போய் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி யூ கேட் ட்ரீட்டட் ஃபார் லங் இன்ஃபெக்ஷன் இமீடியட்லி அதுவே நல்லாயிடும் நாட்டு மருந்து சாப்பிட்டா நல்லாயிடும் திஸ் ஆர் ஆல் அட்டர் நான்சென்ஸ் கோ டு எ டாக்டர் கேட் ட்ரீட்டட் ஸோ இப்போ நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்துருச்சு எக்ஸ்ரே விட எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆகுது லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆகுது இமீடியட்டாக யூ ஃபைண்ட் அவுட் ரீசன் அண்ட் தென் கெட் ட்ரீட்டட் வீசிங்காக பேசிக் இன்ஃபர்மேஷன் ஐ கிவன் இன்னும் நிறைய வீசிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது வி வில் ஷேர் இட் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ் ஓகே தேங்க்யூ